பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. பாத்துக்கோமா கணேஷ், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு. வரேன். மனசு பரிதவிப்பாவே இருக்குங்க ஐயா. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். புரியுதுமா, அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியலையம்மா. ஐயா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்ன இந்த ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்தவங்களுக்கு நிச்சயமா என் அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரும் இப்ப உயிரோட இல்லம்மா. எனக்கு தெரியுங்க ஐயா, ஆனா அந்த சமயத்துல இந்த ஏரியால இருந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன பத்தின ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இங்க டியூட்டில இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே. அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க ஐயா. அவங்க கிட்ட கேட்டா என்னோட அப்பா அம்மாவை பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்போ இருந்தவங்க ஞாபகம் இருக்குமா? அவர் பேர் கூட இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம்மா. நம்ம ஆசிரமத்துக்கு கூட அவர் நிறைய உதவி பண்ணிருக்காருமா. இங்க என்ன பிரச்சனைனாலும் அவர் தான் வருவாரு. ரொம்ப நல்ல மனுஷம்மா. ஆனா அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரம்மா. ஐயா அவரோட போன் நம்பர் ஏதாவது இருக்கும் இல்ல, அது கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா ஐயா? சரி இருமா பாக்குறேன். ஏ சார் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, பெத்தவங்களை பிரிஞ்சி நீ பரிதவிக்கிறத பார்க்கும் போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாதமா, உன்னோட அப்பா அம்மாவை நீ நிச்சயம் பாப்பமா. ஐயா அவர் நம்பர் கிடைச்சிடுச்சுமா, நோட் பண்ணிக்கமா. சொல்லுங்க ஐயா. 97 2333. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப நான் வரேன். சரிம்மா. மீனா ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்க சார். நானும் கூட வரேம்மா. ஒரு அட்வொகேட்ங்கிறதுனால உனக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறம்மா. ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க போலாம். வரையா? ஆ போயிட்டு வா. என்னோட பேரு தீனதயாளன். நான் ஒரு சீனியர் லாயர். ஆசிரமத்து நிர்வாகி சதானந்தா சார் சொல்லிதான் வந்தோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் நீங்க ரிட்டையர்ட் போலீஸ் வேதாச்சலம் சார் தானே? ஆமாமா. அது சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசணும் சார். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா? என்ன விஷயமா சார்? 25 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல நான் சேர்ந்தேன் சார். ஆனா என்ன வேற ஊர்ல இருக்கிற ஆசிரமத்துல இருந்த ஒருத்தர் இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காரு சார். அப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததாவும் என்ன யாரோ கொல்ல ட்ரை பண்ணதாவும் சொல்லிருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை தேடி யாருமே வரலையா. ஆனா இப்ப என்ன பத்தின ஃபைல யாரோ ஆசிரமத்துல இருந்து திருடிட்டு போயிருக்காங்க. அந்த ஃபைலையும் திருடினவங்களையும் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ இந்த ஊர்ல நீங்க தான் போலீஸ் அதிகாரியா இருந்திருக்கீங்க. ஆசிரமத்தையா உங்களை பத்தி சொன்னாரு. என்ன கொல்ல வந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் இங்க வந்தேன் சார். எனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்க என்ன தேடி வந்தாங்களா? இப்போ என்னோட ஃபைல தூக்கிட்டு போனவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி எதுவுமே தெரியாம ரொம்ப பிளாங்கா இருக்கேன் சார். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். இங்க பாருமா, நாங்க சர்வீஸ்ல இருக்கிறப்போ ஆதரவு இல்லாத குழந்தைகளை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்கேன். அவங்க யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் அப்ப எல்லாம் தெளிவா இருக்காது. ஆசிரமத்துல இருக்கிறவங்களை எல்லாம் சிலர் அடாப்ட் பண்ணிட்டு போவாங்க, சிலர்
பெத்த பிள்ளைங்களே கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அது எல்லாமே ஆசிரமத்தில் தான் நோட் பண்ணி வைப்பாங்க. அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியலைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுமா. சார், என்னை அப்பா அம்மா கொண்டு வந்து விடலை சார். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட் கேஸ்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. அப்போ இந்த ஏரியாவில் தானே நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். உங்கள் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களா? நிறைய ஆக்சிடெண்ட் கேஸ் பார்த்ததால சரியாக ஞாபகத்தில் இல்லை. போலீஸ் ரெக்கார்டில் பழைய ஃபைலில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். நீங்கள் எதுக்கும் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இல்லை ஞாபகம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்னோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சார். ஆ சொல்லுமா. 9841. ஆ இந்த பொண்ணை தான் தேடிட்டு இருந்தோம் மாமா. என் ஃப்ரெண்டோட பொண்ணு இந்த மீனாவா தான் இருக்குமோ? சார், இன்ஸ்பெக்டரை பார்க்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தீங்க, இப்ப ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? அது நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன விஷயத்த பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். நான் சொன்னதை பத்தியா? ஆமா சார், எனக்கும் அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. சதானந்தம் ஐயா இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆனா இவர் என்னடா அண்ணா, எதுவுமே ஞாபகம் இல்ல. எல்லா டீட்டெயில்ஸும் ஆசிரமத்தில் இருக்கும்னு சொல்லிட்டாரு.